ஆயுர்வேதிக் டாக்டர் அட்வைஸ் பண்ணாரு, திருமணமானவர்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கையில் வாழும்போது ரெண்டு நாள், வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து பண்ணணும், உயிராற்றலை விரைவு செய்யணும்னு சொல்றாங்க. இது பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு. வாழ்வு வளமுடன் சகோதரர்களே, இது சம்பந்தமா சாக்ரட்டிஸ்ன்னு நினைக்கிறேன் ஆரம்ப எடுத்து நான் நிறைய கதைகள் அவரை பத்தி சொல்லியிருப்பேன். ஒரே கதை தான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அதாவது சாக்ரட்டிஸ் அவர் என்ன சொல்லுவாருன்னா, புதிதாக திருமணமாகி வந்து தன்னுடைய மாணவர் சாக்ரட்டிஸ் அவரை பார்த்து கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, ஐயா நான் திருமணம் மாறி வந்துட்டேன், புதிதாக மனைவி வந்திருக்காங்க, நான் உயிரணுக்களை எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை விரயம் செய்து இன்பமாக இருக்கலாம்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியாப்பா சந்தோஷம், உனக்கு வந்து வாரிசு வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டே இருக்குது, பரவாயில்ல, ஒரு முறை உன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை வாழ்க்கை துணைக்கு உன்னுடைய உயிரணுக்களை தத்தம் செய்து குழந்தையை பெற்று உன்னுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடு, குழந்தைகளுக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது கேட்டுட்டு இந்த மாணவர், ஐயா ஒரே ஒரு முறை வந்து இதுக்காகவா நான் கல்யாணத்தை செலவு பண்ணி பண்ணியிருக்கிறேன், என்னை நம்பி பெண்கார வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இன்பம் கொடுக்கணும், இப்படி எப்படி ஒரே ஒரு முறை அப்படின்னு அதுக்கு ஏதோ அவர் சொல்றாரு, நீ இன்பத்தை உயிரினங்களை விரைவு செய்யதான் கொடுக்கணுன்றது இல்லை, நீ அவர்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் மற்ற விதங்களையும் எல்லா விதங்களிலுமே உதவியா இருக்கலாம், ஆனா உயிரினங்களை மட்டும் விரைவு செய்யாது பார்த்துக்கோ, அதனால முடியும் அப்படிங்கிற. ஆனா அந்த மாணவர் வந்து இப்ப இல்லையா, ஒரு தடவையில பத்தாது அப்படின்னு சொன்னேன், சரி நீ நிறைய குழந்தைகள் வேணும்னு விரும்புறையா இருக்கு, அப்போ வருடம் ஒரு முறை நீ வந்து மிஞ்சுக்கோ, உனக்கு எத்தனை குழந்தை தேவையோ அத்தனை முறை வருடம் ஒரு முறையாக நீஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கு மாணவர் இருந்துட்டு, ஐயா வருஷத்துக்கு ஒரு முறையா இதெல்லாம் இது என்னங்க, அது வருஷத்துக்கு ஒரு முறை நான் எதுக்குமே நான் கல்யாணம் பண்ணணும், ரொம்ப கம்மியா இருக்குதுங்களே, யாரும் உலகத்துல ஒத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிற. அதுக்கு சாக்ரட்டிஸ் அதை சொல்றாரு, அப்படியாப்பா சரி, நீ வந்து சிற்றுன்பத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்ட, தடுக்க முடியாது, பரவாயில்ல, மாசம் ஒரு முறை நீ வந்து உங்க வாழ்க்கை துணையோடு இணைந்து கொள், ஆனா மருத்துவமனை எல்லாம் எங்க இருக்குதுன்னு தேடி குறித்து வைத்துக்கோ, நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறாரு. என்னப்பா அது மாசம் ஒரு முறைதான் சொல்றீங்க, இதுல பத்துமா என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, நான் பலரும் உலகத்துல ஒரு நாளைக்கு பல முறைக்கிறேன், ஆற்றல் வரையும் செஞ்சுட்டே இருந்தா வலிமையா இருக்கலாங்கிறாங்க, நீ என்ன மாசத்துக்கு ஒரு முறைக்கிறீங்க, இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சாக்ரட்டிஸ் பார்த்து கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி அவ ஒன்றும் பண்ண முடியாது, சரி வாரம் ஒரு முறை இது மாதிரி இருந்துப்பான், ஆனா மருத்துவமனைக்கு அருகிலேயே நீ போய் வீடு பிடிச்சி வச்சுக்கோ, அடிக்கடி உனக்கு அங்கே வேலை இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாரு. அப்போ ஐயா வாரம் ஒரே முறைங்களா, நான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கேன், கல்யாணம் இப்போதான், வாரம் ஒரு முறைன்னா தாங்காதுங்களே அப்படிங்கிறாரு. அதுக்கு சாக்ரட்டிஸ் அதை சொல்றாரு, அப்ப நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ மருத்துவமனை கூட தேவை வேண்டாம், உன்னுடைய வீட்டு கொள்ளை போறதுல ஒரு குழி தோண்டி வச்சுப்போ, அதாவது அனுதினமும் நீ உறவுலரு, ஆனா உன்னை தூக்கி போட நாலு பேர் வருவாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட உனக்கு சமுதாயத்தில் மரியாதை இல்லாம போயிருமாக்கா, நீ அதனாலதான் உனக்கு நீயே குளிதோண்டி வச்சுக்கோன்னு நான் சொல்றேன், வலிமையோடு இரு அப்படின்ட்டு, உங்க வாழ்க்கை என் கையில் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான், நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும், அதுல இருந்து இது போன்ற சிக்கல்கள் இருந்து விடுபட்டு வர்றதுக்கு தான் நம்ம இந்து ஜெயின் போன்ற பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சிற்றின்பத்து பின்னாடி ஓடுவதற்காக சித்தர்கள் இதெல்லாம் சொல்லல, காயற்கு பயிற்சியே இருக்கட்டும், குரு வேதாத்திரி சொன்னது, வாசி யோகம் ஆகட்டும், எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சிற்றின்பத்துக்கு இல்லை, அதெல்லாம் யோகிகளுக்கு சித்தர்களுக்காக சொன்ன பயிற்சிகள். நான் வந்து யோகியாகவும் சித்தர்களாகவும் கூட்டிட்டு போறதுக்கான பாதையில நான் காட்டிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சிலர் வந்து குடும்ப வாழ்க்கையிலேயே உழல்வதற்கு சில விஷயங்கள் சொல்லி அது மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள்ளேயே லாக் ஆயிடணும், லாக் பண்ணா இந்த வெளி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதரவாக இருக்கு, சுயநலவாதிகள் கள்ளம் கபடம் நிறைந்த உலகத்துல அப்படி இருந்தா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆச்சுங்களா. ஆனா நாம இறைவனே நமக்கு, இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம கட்டுப்பட வேண்டும், இறைவன் தான் நமக்கு எல்லாமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் போன்ற ஒரு வாழ்க்கை முறையில் போறது உங்கள் வாழ்க்கை துணையை நீங்க மகிழ்ச்சி கொடுக்கறது தவறில்லை, ஆனா அது உங்கள் உயிர் அணுக்களை விரைவு செய்ய, உங்கள் குழந்தைகள் கோடான கோடி குழந்தைகள் வாரிசுகளை நீங்க இழக்கிறீங்க, ஒரு பெண் ஒரு கருப்பை தான் மாசம் ஒரு முறை இழக்கிறாங்க, ஆனா ஒரு ஆண் ஒரு முறை உயிரணுக்களை விரைவு செய்யும் போது எத்தனை லட்சம் உயிரணுக்களை இழக்கிறாங்க, அந்த லட்சம் உயிரணுக்கள் ஒரு சுற்று இந்த சுத்தியில எத்தனையோ லட்சம் உயிரணுக்கள் இருக்கு, அத்தனை குழந்தைகளை நம்ம வதைக்கிறோம். பிரம்மஹத்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் நோட் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க வெளிப்படையா சரிங்களா. ஆனா வெளிப்படையே பேசுவதன் மூலமாக இறைவன் வந்து நமக்கு இதன் மூலமா எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இது பல இளைஞர்களை போய் சேர்ந்து ஒழுக்க வாழ்க்கையை வாழும் தன்னுடைய ஆற்றலின் வலிமையை உணர்ந்து கொண்ட இளைஞர்கள் தான் ஒரு பெண்ணையுமே பொக்கிஷமா பாதுகாக்க முடியும் ஆச்சுங்களா. பெண்கள் சக்தியின் வடிவம் தான். அந்த பெண் பிரம்மச்சரியானுக்கு தனக்குள்ளேயே இருக்கிறாள். ஆகினா துரிய மனோன்மணிய சக்கரங்களின் மூலமா நமக்குள்ளேயே பெண் இருக்கிறாள். அப்போ கீழ்நிலை சக்கரங்கள் மூலமா ஆற்றல் பெரிய செய்யும் போது ஒரு இன்பம் முதல்ல அதாவது பல மடங்கு இன்பம் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கும் பெண்ணை கண்டுகொண்டால் ஆச்சுங்களா அபரிமிதமான இன்பம் இருக்கு. மேல்நிலை சக்கரங்களுக்கு வந்துருங்க, மேல வந்துருங்க ஆச்சுங்களா. கோடியிலே ஒருவன் ஒருவன் அகத்தியர் சொன்ன மாதிரி கோடியில் ஒரு சிலர் தேடுற வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் யாருமே சிக்காம போன சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். இப்படியானாலும் அட்லீஸ்ட் நான் ஒருத்தராச்சு அதுக்கு போயிடும் அந்த பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு வந்துடணும் அப்படிங்கிறதுனால இறைவன் இதை இந்த பாதை நடத்திட்டு இருக்காரு. ஆகவே இன்னொரு இணைஞ்சு எத்தனை பேர் வர முடியும் பிரம்மச்சரியத்தில் வலிமையா ஆயிரம் நாட்களை கடக்கிறதுக்கான சேலஞ்ச் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு டெலிகிராம் குரூப்ல. நீ ஒரு 150 பேர் மேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அனைவரும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யோகி செலிபஸில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் அதில் ஜாயின் பண்ணி வச்சேன். அப்போ அதனால யோகியாக மாறணும்னு நினைக்கிறவங்க தானே யோகி செலிபஸில் வர்றாங்கிற ஒரு நம்பிக்கையில. ஸோ அந்த நம்பிக்கையெல்லாம் காப்பாத்துங்க. சித்தர்களின் அறைபோகல் சித்தர்கள் வந்து அனைத்து பாடல்களும் பிரம்மச்சரியத்துக்கு தான் பாடிருக்காங்க. சன் மார்க்கம் அப்படின்னால சன்னியாச மார்க்கம் தான். குடும்ப வாழ்க்கை பெண் மார்க்கமா சன் மார்க்கமா? இப்போ நம்ம சன் மார்க்கம் தான் போயிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில பிரம்மச்சரியம், அடுத்தது தவம். தவம் செஞ்சுட்டே இருக்கலாம், எல்லா நேரங்களும் தவம் செஞ்சுட்டே இருக்கலாம். மன சென்டி இருக்கும் நேரங்கள்ல தவம் செய்யும் நேரம் தான் ஆத்மா துரியம் மனம் முடியும். நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த பெண் துணையோடு தான் இருக்கீங்க, அந்த இன்பத்துல தான் இருக்கிறோம் ஆச்சுங்களா. வாழ்ல வளர்ந்த நண்பான சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு மணி நேரமே ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கேள்வி பதில்களை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.